சார் நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, திரும்ப போகிறோம். போய் சேரலான்னு போகிற நேரத்தில் உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டேங்கிற ஆர்டரை கொடுத்தா நம்ம மனம் அப்போ எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்படும். இப்போ என்ன சொல்கிறார் கம்பர், அவன் எப்படி இருந்தான்னா, அண்டளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இன்னைக்கு இப்போ பூத்த தாமரை மலர்னா எவ்வளவு அப்படியே பளபளப்புன்னு செழுமையாக இருக்கும். அதை வெல்லும்படியாக இவன் முகம் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இருந்தானா? நல்ல காலமாடு அதில் பொதி ஏற்றி தன் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காக கட்டி வச்சுருக்கான். இந்த மாடு நினச்சிட்டு இருக்குமா, சந்தைக்கு ஓட்டிகிட்டு போவான், இன்றைக்கி நமக்கு தீனியும் கிடைக்காது, நடக்கணும், அங்கே எங்கேயாவது வெயிலில் கட்டி போட்டிருப்பான், கஷ்டப்படணும், எப்போ திரும்பி வர்றானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு அந்த மாட்டை அவுத்து விட்டு இன்னைக்கு சந்தைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு காளை மாடும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அது போல் இருந்தாங்கிறான். ஆட்சிங்கிற ஒன்று கிடைக்க இருந்தது, நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தான். அன்று அலர்ந்த சந்தாமரையினை வென்றதுன்னா இது இப்படி சொன்னால், இதை அவன் மனைவி சொல்கிறா சீதா பிராட்டியார் எங்கே இருக்கும்போது, இலங்கையில் போய் சிறையில் இருக்கிற ராவணனுடைய சிறையில் இருக்கிற போது அவன் நினைக்கிறாளாம். மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும், இந்தா ஆட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன போதும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதும், இந்த ஆட்சியை விட்டு நீ காட்டுக்கு போ என்ற சொன்ன போதும், அவன் எப்படி இருந்தான்னு நினச்சி பார்க்குறாளாம் மனசில் சிறையில் இருக்கிற போது. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். தசரதன் சொன்னான் பாருங்க ஆட்சியை ஏற்றுக்கோன்னு, அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தாமரை மலர்னா காலையில் மலர்ந்துருக்கும், மாலையில் குவிஞ்சிரும் இல்லையா, சூரியன் போனவுன்னா அது குவிஞ்சிரும். இவன்ட்டு அது இல்லை. திருவள்ளுவர் ஒன்று சொல்றார், அறிவுன்னா என்னடான்னா, மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னார். ஒரு சமயத்தில் மலர்ச்சி அடைகிறது, இன்னொரு சமயத்தில் குறுகி போகிறது, இது ரெண்டும் அறிவுக்கு இருக்கப்படாது. அறிவு உள்ளவனாக இருந்தால் மிகுந்த லாபம் வருகிற போது மகிழ்ச்சி அடையவும் மாட்டான், துன்பம் வருகும்போது அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கவும் மாட்டான். இது ரெண்டும் செய்யலைன்னா அது அறிவு, இல்லைன்னா உணர்ச்சி. என்னுடைய உணர்ச்சிகள் அந்த நேரத்தில் என்ன ஆகுதோ அது, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், இவைகள்லாம் இருக்கும். இது ரெண்டும் இல்லை, இல்லாமல் இருந்தால் அது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிட்டாமே, நீ ஆட்சியை எடுத்துக்கன்ன போது சித்திர இந்த தாமரை மலர்ந்துருக்கு, அழகாக இருக்கு, குவிஞ்சிடுது. ஆனால் படத்தில் எழுதி வச்சுருக்கான் தாமரை, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்ல. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அது நினச்சாண்ணா இப்போ அவனுக்கு இன்று இப்போ எப்படி அரண்மனையில் இருந்தானோ அதே மாதிரி காட்டில் இருக்கான். அதை நினச்சி இங்கே கவலைப்படல, அங்கே இருக்கான். அவன் என்ன ஆனான்? பாரதியார் சொன்னது மாதிரி, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து அந்தந்த நேரத்து வாழ்க்கையை அவ்வப்போது வாழ்ந்தானே தவிர பழசை கடந்ததை நினைக்கவும் இல்லை, நிகழப்போவதை நினைக்கவும் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கர்ணன், பாரதத்திலேருந்து ஒன்று பார்க்கணும்னா கர்ணனை பா, வாரி 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 எல்லாரும் கொடுத்தான். இப்போ எங்கடா பண்ணுறான்? அடி உடம்பு பூரா அம்பு, அதுலேருந்து ரத்தம் பாயுது. அதில் வில்லிபுத்திரார் எழுதுகிறார், அப்பா மாதிரி இருக்கான். அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. கர்ணனுக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. வில்லிபுத்திரார் எழுதுகிறார், அப்பா மாதிரி இருந்தான். அப்பா யார்? சூரியன்.
சூரியன் தான் கர்ணனுடைய அப்பா. இவனுடைய அம்புகள் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது, சூரியனிலிருந்து கதிர்கள் வருவது போல இருக்கு. அதில் செக்கச்சிவேர்னு ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது, காலை எழுந்த கதிர் போல் அது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னான். அப்படி கிடக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், அடிபட்டு இப்படி கிடக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார், கடவுள்னா என்ன செய்வார்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம், நம்மளெல்லாம் காப்பாற்றுவார். இப்போ கடவுள் தான் வர்றார், உயிரை வாங்க வர்றார். இத்தனைக்கும் அவர் காக்கும் கடவுள்னு பேர், திருமாலுக்கு காக்கும் கடவுள் விஷ்ணு யார்றான்னா காக்கிற கடவுள், அவர் தான் கண்ண பரமாத்மா. இப்போ அவர் வர்றார், எப்படி வர்றார், கண்ணனாக இருக்கிறவர் ஒரு கிழ அந்தனானாக மாறி வர்றார். சார் நம்ம போய் சொல்லக்கூடாது, நம்மளே போய் சொல்லக்கூடாதுன்னா கடவுள் போய் சொல்லலாமோ, பேசுகிறார் கடவுள் போய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, மேருவினடை தவம் பூண்டேன், இப்போ தான் அர்ஜுனா ரதத்திலேருந்து இறங்கி வர்றாரு, இது சொல்கிறார், மேருமலையில் தவம் பண்ணிட்டு இருந்தேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். துவாரகையினுடைய மன்னன் அவன், அவன் சொல்கிறான், வறுமை ரொம்ப என்னை வாட்டுது, வேண்டிய தருதி நீ என கேட்டேன், நீ எல்லாம் கேட்குறவங்களாம் எல்லாம் கொடுப்பேன்னு எல்லோரும் சொன்னாங்க, கேட்டேன், உன்னால் முடிஞ்சதே இப்போ ஒன்று கொடுங்க. எப்போ குமணவள்ளல் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற இடம் இங்கே இவன் அடிபட்டு கிடக்கிறான். எதனால் அடிபட்டு கிடக்கிறான் தெரியுமா, கேட்டவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்ததுனால அடிபட்டு நிற்கிறான். கவசத்தை கேட்டான் கொடுத்துட்டான், குண்டலத்தை கேட்டான் கொடுத்துட்டான், அம்மாகாரி வந்து வரம் கேட்டா அதையும் கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்ததுனால இப்போ எப்படி இருக்கான், ஒன்றும் செய்ய முடியாதவனை படுத்து கிடக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா வந்தார், நான் மேருவிலேருந்து வர்றேன் மாதிரி இருக்கேன். சரி இப்போ என்ன விஷயம், இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள், ஏதாவது ஒன்று ஒன்றால் முடிஞ்சதை கொடுங்க. அவன் சொன்னான், அதாவது பழசை பற்றி கவலையப்படலை, இன்னைக்கு பிறந்தா என்ன செய்யணும் அதை செய்கிறான். ஆவியோ நிலையில் கலங்கியது, என் உயிர் அப்படியே கலங்கி போய் நிற்கிது, அகத்ததோ புறத்ததோ அறியேன், இந்த உயிர் உடம்புக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு எனக்கு தெரியலடா, உள்ளே இருந்தால் பட்ட அடிக்கு நேரம் போயிருக்கணும், அது உள்ளே தான் இருக்கா வெளியில் இருக்கா தெரியல. ஆவியோ நிலையில் கலந்தது கலங்கியது, அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன், எல்லாரும் என்ன சொல்லுவான், நம்ம போகிறோம்னு வச்சோங்க, இப்போ எங்கள் பாரி ஐயா இருக்கார், தியாகபாரி ஐயா, அவர் வந்து இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட, ஐயா ஒரு 100 ரூபா பணம் வேணும். அட பாவி, அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது, அரை மணி நேரம் முந்தி வந்தால் அதையே தான் சொல்லுவார். ஆனால் என்ன சொல்கிறாரு, பாவிங்கிறார, யாரை பாவினார் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வராமல் இப்போ வந்தது நீ பாவினாம். கர்ணன் அப்போ கூட அதை சொல்லலை, அவன் என்ன சொல்கிறான், பாவியேன், பாவியாகிய நான் வேண்டியவங்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்டா, அப்போ நீ வரலையே, பாவியேன், வேண்டும் பொருளெல்லாம் நல்கும் நிலையில் நீ வரலையே, இப்போ வந்திருக்கியே, எது என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள் தர்றேன். அவன் சொன்னான், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக, நீ இதுவரைக்கும் சேர்த்துருக்க பாரு புண்ணியம், அது இப்போ உங்கள்கிட்ட தானே இருக்குது, பணம் கேட்டால் கொடுக்க முடியாது, இல்லை புண்ணியம் வச்சிருக்கீல்லடா அதை கொடு அப்படின்னா, அவன் கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க, அதை இப்போ வந்து இப்போ என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் கொஞ்சம் கவலைப்படலாம்ல, அவன் சொன்னான், நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன்,
நல்ல வேலையா என்கிட்ட இருக்கிறத கேட்டடா, இல்லாதத கேட்டிருந்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் கூட நான் எங்கடா போவேன். இருக்கு, இங்கே இல்லையே. சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்னுடைய புண்ணியங்கள் வேணும், அவ்வளோதானே. நான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. என் புண்ணியம் பூரா உனக்கு கொடுத்துட்டேன்டா, எடுத்துக்கோ. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னா. டேய், நீ நான் என்னை ஏமாத்திட்டு வாங்கிட்டோன்னு மட்டும் நினச்சிக்காத. கேழ அந்தனா வந்து என்ன கே, எந்த பயலாவது இருக்கிற புண்ணியத்தை கேட்பானா? அவனுக்கு என்ன புண்ணியம் அதில்? நான் வச்சிருக்கிற புண்ணியத்தினால அவனுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. அவன் சேர்த்தாதான் அந்தந்த புண்ணியம் பயன்படும். எப்போ நீ புண்ணியத்தை கேட்குறியோ, நீ பூவில் வாழ் அயனும் பிரம்மாவுக்கு உனக்கு நிகர் இல்லைடா, அவனையே படைத்தவன் நீ வந்திருக்கிற எனக்குங்கிறது தெரியும். இந்த எடுத்துக்கோ, அதுக்காக கவலைப்படுறவன் இல்லை அப்படின்னு கொடுக்குறான். எடுத்து என்ன பண்ணுறான், கையில் கொடுக்க போகிறான். சும்மா கொடுத்தினா எப்படா வாங்கிறது? தானம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குப்பா, தண்ணி ஊற்றி தானே செய்யணும். அங்கே எது தண்ணி? அவன் என்ன பண்ணான், மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கினான், அங்கிருந்து ரத்தம் பேரிட்டு வந்தது, அதையே வச்சு அவன் கையில் கொடுத்தான். இப்போ வாங்கின உடனே கிருஷ்ண பரமாத்மா என்னடா ஆனான்னா, இந்த ரத்தம் பட்டவுடனே அவனுக்கு புத்தி வந்துட்டு. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புத்தியை உண்டாக்குறான். அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான் சார், நம்ம வீட்டில் ஒரு 2 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு கேட்குறான். 2 ரூபாயை கொடுக்குறோம், வாங்கிட்டு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான்னா உதவ கொடுக்க மாட்டோம். அதுமாரி தான் ஒரு வீட்டில் தினம் பழையது போட்டாங்க, தினம் பழைய சோறு, அது வந்து தேதிப்படி இருக்கு வரிசையாக, அது பழசு, ரொம்ப காலத்துக்கு முந்தி உள்ளதுலேருந்து எடுத்து எடுத்து வர்றவனுக்கு அவனாலேயும் திங்க பிடிப்பில்ல. அவனும் என்ன பண்ணுவான், திங்க முடியல, கொண்டி கொண்டி கொட்டிடுவான். இன்றைக்கி அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்துச்சு, இந்த அம்மா எத்தனாம் தேதினா, இன்றைக்கி தேதி 28ஆ, என்ன ஒரு 18ஆம் தேதியாக இருக்குமா அப்படின்னா, ஓ என்ன நீ சொல்கிற, இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முந்தி உள்ளது தான் இந்த எடுத்துக்கிறேன், வச்சுங்க வச்சுங்க, நான் போகிற இடத்துல எதுவும் இட்லி தோசை கோசை கிடைத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்டான். பிச்சைக்காரன் வீட்டுக்காரன்ட்ட கேட்குறான், போகிற இடத்துல எதுவும் கிடைச்சா உங்களுக்கு கொண்டாந்து தரவா, தினம் பழையது போடுறியே. பிச்சைக்காரன் கேட்டால் ஆத்திரம் வரும்ல நமக்கு. இப்போ வாங்க வந்த கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அதுக்கு கர்ணன் சொன்னான், இந்த பாரு, நான் இந்த பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருப்பதற்கு ஒரே காரணம் என்னுடைய கொடை குணம்தான். வாரி வாரி வழங்கினதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன், தெரியும். இப்போ நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்ட பத்தியா, அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் எனக்கு பிறவி இருக்கப்படாது. ஒரு கால் பிறவி இருந்தால் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். யார் வந்து என்கிட்ட இல்லைன்னு கேட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும். அந்த புத்தியை மட்டும் கொடுன்னா, பணம் கொடுன்னு கேட்கல, அந்த மனசை கொடு. பணத்தை நான் தேடிக்குவேன், தேடிக்கிட்டு கொடுத்துக்குவேன், அந்த கொடுக்குற மனசை கொடுன்னா. கொடுத்துட்டு இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தவன் நேற்று நடந்ததை பாடமாக எடுத்திருந்தான்னா இன்னைக்கு இதை சொல்லுவானா? அடுத்த ஜென்மத்தினாவது யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிற புத்தியை கொடுறா அப்படின்னு கேட்பான்ல, அவன் கொடுக்குற புத்தியை கொடுன்னா. ஒன்று கேட்டான், இதில் ஒரு பெரிய அற்புதத்தை வெள்ளிபுத்திரார் காட்டுறார். இறைவன்கிட்ட நல்லது கேட்டோம்னா ஒன்று கேட்டால் 3 கிடைக்கும், கெட்டது கேட்டால் உள்ளதும் போயிடும். அவன் என்ன கேட்டான், கொடுக்குற மனசை கொடுன்னு கேட்டான். இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள்னா.
பரமாத்மா என்ன சொல்கிறான், உனக்கு பிறவியில் வருவ ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் அடைதி முடிவில் என்றான். உனக்கு அடுத்த பிறவியில் இருக்காது, ஒரு கால் இருந்து வந்தீன்னா ஈகை குணத்தை கொடுக்குறேன், கொடுக்குற புத்தியை கொடுக்குறேன், கொடுக்கறதுக்கு செல்வத்தையும் கொடுக்குறேன், கடைசியில் நீ முக்தி அடைவது வீடு பேர் அடைவதற்குரிய வழியையும் செய்கிறேன் அப்படின்னு மூணு கொடுத்தான். கேட்கறது நல்லதாக இருந்தால் இறைவன் ஒன்றுக்கு மூணாக கொடுப்பான் அப்படிங்கிறத காற்ற இடம் இந்த இடம். சரி, இந்த ரெண்டு இடத்த பார்த்தோம், பாரதத்தில் ஒன்று பார்க்குறோம், ராமாயணத்தில் ஒன்று பார்க்குறோம். அவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, நேற்று இருந்த கஷ்டத்தை நினைக்கல, நாளைக்கு வரப்போகிற கஷ்டத்தை நினைக்கல, இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு என்ன அதை தின்னமுறை செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், துன்பமெல்லாம் தொலைந்து போகும், திரும்பி வாரா என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை பாரதி கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லி ஒரு அருமையான தலைப்பிலே சிந்திக்கிற வாய்ப்பை. ஆனால் நான் வந்து எங்கே எல்லாம் புத்தகத்தான் வாங்க வந்தவங்க அப்படி இப்படி உட்காந்துருப்பாங்க, எங்கே கேட்க போகிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அருமையாக கேட்குறாங்க, அதை பார்த்தாக்கா இன்னொரு ஒரு மணி நேரம் பேசலாமான்னு. அங்கே 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 ஒரு பையன் பேசி ஈசிப்படாதா பாவி, தெரியாத்தனமாக பேசாமல் உட்காந்துருந்தோம், அதே ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு நீ பேசலான்னு பார்க்குறியே நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். காலையில் ஒருத்தன் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான், 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவன் ஒன்றும் பயந்துட்டான், நம்ம தான் விஷயம் பேச போகிறானா, அப்போ 3 மணி நேரம் என்ன பேசினான். சரி, விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசினான்னா விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு நினச்சி அவனும் என்னமோ நடக்க போகுதுடா தெரியலன்னு உட்காந்துருந்தான். ஆனால் எல்லோரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அதில் ஒருத்தன் வந்து மேடையில் ஏறிட்டான், பேண்ட்டில் கையை விட்டு எடுக்கிறான் ஒரு துப்பாக்கி. அங்கெல்லாம் துப்பாக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும், எடுத்து இப்படி வச்சான், பேசுகிறவனை ஒரு முறை முறைச்சான், பேசுகிறவனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கி பாக்கியெல்லாம் கொண்டாடாத. அவன் சொன்னான், நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கே வந்திருக்க பேசு. இல்லை இல்லை, நீ துப்பா ஒன்று சுட மாட்டையா, நீ பேசு. அப்புறம் எதுக்கு வச்சிருக்கேன்னா, அவன் ஒன்று ஒரு பேச்சாலன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னா. எங்கே அவர் போயிட்டாரா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.